கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, திரும்பவும் எழுந்திரு. நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள் 24:16. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. அவர் மின்சார பல்பினுள் வைக்கக்கூடிய ஒரு இலையை பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தாராம். இந்த இலை மின்சாரம் பாய்ந்ததும் ஒளிர வேண்டும், அதே சமயத்தில் பல நாட்கள் நீடித்திருக்கவும் வேண்டும். ஒவ்வொரு இலையாக பல்பினுள் வைத்து சோதனை செய்து பார்த்தாராம். சரியாக இல்லாத இலையினை ஜன்னலுக்கு வெளியே வீசிவிடுவர். அந்த ஜன்னலை ஒட்டி ஏராளமான இலைகள் குவிந்து கிடந்தன. இது 1869 நடந்தது. 13 மாதங்கள் சரியான இலையை உருவாக்கும் ஆராய்ச்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். மின்சாரம் பாய்ச்சப்படும் போது அதை தாங்கி ஒளிரக்கூடிய இலையாக கடைசியாக அந்த இலையை கண்டுபிடித்து விட்டார். எவ்வாறு கண்டுபிடித்தார் தெரியுமா? வெளியே இருந்த பொருட்களில் எடிசன் ஒரு சிறிய கரித்துண்டை எடுத்து தாருடன் கலந்து அதை ஒரு திரியில் தோய்த்தெடுத்தார். இந்த கரி கலந்த திரியை நான் ஏன் முயற்சிக்கக்கூடாது என்று எண்ணினார். அப்படிப்பட்ட இலையை 5 மணி நேரத்தில் உருவாக்கி ஒரு அச்சில் வார்த்தெடுத்தாராம். அந்த அச்சை விட்டு எடுத்ததும் அது இரண்டாக உடைந்து விட்டது. மறுபடியும் விடாமுயற்சியோடு பருத்தி நூலோடு கார்பனை கலந்து ஒரு இலையை உருவாக்கினார். அதை வெற்றிட கண்ணாடி பல்பினுள் வைக்க 2 நாட்கள் இரவும் பகலும் கண்ணுறங்காமல் உழைத்தாராம். அப்பொழுது அந்த பல்பில் மின்சாரத்தை செலுத்தினார். என்ன ஆச்சரியம், பல்பு ஒளி வீச ஆரம்பித்தது. ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலும் தோல்வி மேல் தோல்வி, ஒரு முடிவே இல்லை என்று நாம் கலங்கி கொண்டு இருக்கலாம். அது வெற்றிக்கு மிக அருகில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது என்பதை நாம் மறக்கக்கூடாது. சோர்ந்து போகாமல் நாம் எடுத்த முயற்சியில் முன்னேறி செல்லும்போது நமது உழைப்பிற்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்கிறது. வாழ்க்கையில் நாம் அடிக்கு மேல் அடிபட்டு, சோதனைக்கு மேல் சோதனைப்பட்டு நாம் எல்லாவற்றிலும் துவண்டு போய் காணப்படலாம். ஜான் ஏறினால் முளம் சறுக்குகிறது என்று நமது வாழ்வில் நாம் பல துன்பங்களை சகித்து கொண்டு வரலாம். போதும் என்று நாம் முயற்சி எடுக்கலாம். ஆனால் அது நாம் வெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படும் போது நாம் வெற்றிக்கனியை பறிக்க முடியும். ஆகவே நாம் சோர்ந்து உட்கார்ந்து விடாதபடி திரும்பவும் எழுந்திருப்போம். நிச்சயம் ஆண்டவர் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருக்கும் பலனை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. நீதிமான்களாய் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது எத்தனை முறை இடறி விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பதற்கு நீர் பலன் தருகிறீர் என்பதை உமது வார்த்தையை கொண்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சப்பா. சோர்ந்து எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் விட்டு விடாதபடி ஆண்டவரே, எடுத்த காரியத்தில் ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்வதானாலும் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் எடுத்த காரியம் பல தோல்விகளுக்கு உட்பட்டாலும் ஆண்டவரே தொடர்ந்து விடாம முயற்சியோடு நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரே ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுத்து எங்களை வழிநடத்துங்க இசப்பா. தோல்வியை கண்டு துவளாதபடி ஆண்டவரே முயற்சியோடு நாங்கள் எழுந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தரலாம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.